ஸ்பீட் 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 நீட் ஃபார் ஸ்பீட். இந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஒன்று ஸ்பீடான போலிங் இல்லை ஒரு அக்ரஸிவான ஒரு பேட்டிங் அப்படி தான் இருந்துச்சு. எஸ் ஐபிஎல் 2018 ஃபோர்த் மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹைதராபாத் நடந்தது. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி பிச் ஃபுல்லாகவே ஸ்பீட் நல்லா ஓக்கட் ஆச்சு. ஸோ பேஸ் பவுலருக்கு இது வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சீம் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா அழகாக அப்படி சொன்னதை கேட்கும். அண்டு கிராஸ் பவுலிங் யூஸ் பண்ணால் சொன்ன மாதிரி அவுட் ஸ்விங் அண்ட் இன்ஸ்விங் ஆகும். அண்டு ரிவர்ஸ் ஸ்விங் எல்லாமே இந்த பிச்சில் தாராளமாக நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிச்சு தான். அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை யார் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த டீம் ஜெயிக்கும். அது அழகாக சன்ரைஸர் ஹைதராபாத் டீம் யூஸ் பண்ணாங்க. ஏஸ் நல்ல ஒரு பேஸ் அட்டாக் அண்ட் நல்ல ஒரு பேஸ் அட்டாக் அகேன்ஸ்டாக ஒரு ஆஸ் யூஷுவல் பேட்டிங் கபரோட ஒரு பேட்டிங் அண்ட் ரஹானியோட ட்ராப். ஸோ இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி சன்ரைஸர் ஹைதராபாத் டீம் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணாங்க. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம்லேருந்து பார்க்கும்பொழுது ஆப்வியஸ்லி எனக்கு லெவன்லேயுமே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் இருந்துச்சு. எஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் லெவனை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் ராகுல் திரிபாதி இறங்கல. ஸோ ராகுல் திரிபாதிக்கு பதிலாக டி ஷாட் அண்ட் ரஹானே இறங்கியிருந்தாங்க. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் ரஹானே அண்ட் ராகுல் திரிபாதி ஓப்பனிங் இறங்குவாங்க அண்ட் டி ஷாட் ஒன் டவுன் பிளேயராக இறங்குவாங்க. பட் அந்த ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ராகுல் திரிபாதியை ஏன் இறக்கினாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அது ஒர்க் அவுட்டும் ஆகலை அண்ட் டி ஷாட் தேவையில்லாமல் ரன் அவுட் ஆனார். எஸ் டி ஷாட் வந்து ஓப்பனிங்கில் ஒரு அக்ரெசிவாக ஒரு ஃபோர் ஒன் அடித்தார் அதே ஓவரில் ரன் அவுட், ஃபஸ்ட் ஓவரில் ரன் அவுட். அண்ட் டி ட்வெண்ட்டி மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் விழக்கூடாது, அதுவும் ரன் அவுட்டில் விக்கெட் விடுறது அப்படிங்கிறது அதை மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் அந்த பக்கம் அஜின்கே ரஹானேக்கு பேட்டில் பால் மாட்டவே கிடையாது. பட் பேட்டில் மாட்டின ஒரு பாலுமே விக்கெட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் அந்த பக்கம் சஞ்சு சாம்சனோட ஒரு கேம் தான் டீமுக்கு ஓகே நல்ல ஒரு ஸ்கோர் வர மாதிரியா இருந்துச்சு. அண்ட் சஞ்சீவ் சாம்சனோட கேம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அக்ரெசிவாக தான் ஆனார். அண்ட் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு பேட்டில் மாட்டின ஒரு நல்ல ஒரு பால், பட் அதுவும் ஒரு கேட்சாக அமைஞ்சிது. ஸோ ஏறக்குறைய பார்க்கும்பொழுது ரஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைனில் தான் அவுட் ஆனாங்க. ஸோ இந்த பிச் ஏறக்குறைய ஒரு பெரிய ஒரு பிச் தான். ஸோ எல்லாருமே ஷகீப் ஹசனோட ஒரு ஸ்பின்னுக்கோ இல்லை ஒரு சித்தார்த்தோட ஒரு லூஸ் பாலுக்கோ ஒரு பெரிய ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி தான் ஒன்று பவுண்டரி லைனுக்கு இடையில தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆனாங்க. சஞ்சீவ் சாம்சனுமே அப்படிதான் வந்து அவுட் ஆனாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிச்சில் கண்டிப்பாக ஒரு பிக் ஹிட்டர் பிளேயர்ஸ் ஆர் சிங்கிள்ஸ் இல்லை ஒரு டபுள்ஸ். ஸோ ஒரு பிளேயர்ஸ்லாம் வந்து பவுண்டரியின் தூரத்தில் இருப்பாங்க. ஸோ டபுள்ஸாவோ இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேப்ஸ் பார்த்து ஆடுற ஒரு ஷாட்ஸ் ஆடி இந்த மேட்சை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்கோர் கொண்டு போயிருக்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பேட்ஸ்மேன்ஸ், அதை செய்யலை. அண்ட் இந்த பக்கம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் ஸோ பேஸ் பவுலிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நம்மக்கிட்ட நல்ல ஒரு பேஸ் பவுலிங் அட்டாக் இருக்குது, நல்ல ஒரு பவுலிங் அட்டாக்கும் இருக்குது. ஸோ அதனால் டாஸ் வின் பண்ணி ஆப்போசிட் டீமை வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கோருக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கோரை ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு டிசிஷன். எஸ் டாஸ் வின் பண்ணார் கேன் வில்லியம்சன். ஸோ பவுலிங் எடுத்தார், எஸ் எக்ஸிக்யூட் பண்ணார், ரொம்ப நல்லா பவுலர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாருன்னு சொல்லலாம். பிகாஸ் சித்தார்த் கவுல் அண்ட் புவனேஸ்வர் குமார் ரஷீத் கானுக்கு இந்த பிச் நல்ல ஒரு பழக்கப்பட்ட ஒரு பிச் தான். பிகாஸ் ஆல்ரெடி போன ஐபிஎல் சீசனில் இந்த பிச்சில் வந்து ஆடிருக்காங்க. அண்ட் கேன் வில்லியம்சன் இந்த பிச்சில் வந்து ஆல்ரெடி போன வருஷம் விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த பிச்சை அவர் ரீட் பண்ணார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவுலர் யூஸ் பண்ணாரு. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல சித்தார்த் கவுலோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் லேக் ஆசிஸ் பிக் பேஷ் பிளேயர் எஸ் ரீசெண்டாக நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அவரோட ட்ரை சீரீஸ் பர்ஃபார்ம் ஒரு வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ அது அப்படியே அவரோட ஸ்பீட் அண்ட் வேரியேஷன்ஸ் அவரோட லைனிங் லென்த் இதை கண்டிப்பாக நான் பேசி ஆகணும். அவரோட ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 143 அப்படிங்கிற ஒரு ஸ்பீடை அது அப்படியே கரெக்டாக வச்சுட்டே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பால் சொல்லணும் அப்படின்னா உன்னை லெக் ஸ்டம்புக்கு மேலே லைட்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் இல்லை ஒரு 3 இன்ச் தள்ளி போனால் அது வந்து ஒயிட் கொடுத்துருப்பாங்க. பேட்ஸ்மேனுக்கு இப்படி போச்சு ஒரு பால், அதை ஒன்றுமே பண்ண முடியல பேட்ஸ்மேனில். அண்ட் சஞ்சீவ் சாம்சனுக்கு கிட்டத்தட்ட ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால், அந்த பாலை ஒன்று அடிக்கலாம், அடித்தா அது வந்து விக்கெட் கீப்பர்ட்ட கேட்ச், அப்படி இல்லைன்னா செகண்ட் ஸ்லிப்பில் இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் கேட்ச் ஆகும். அண்ட் அந்த பாலை லைன் அண்ட் லென்த் ரொம்ப ரொம்ப அழகாக ஸ்டாண்ட் லேக் வந்து மெயின்டைன் பண்ணிருந்தாரு. கண்டிப்பாக சித்தார்த் கவுல் அண்ட் ஷகீப் ஹசன் ரஷீத் கான் அண்ட் புவனேஸ்வர் குமார் எஸ் இந்த ஹைதராபாத் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் பவுலிங் ஒர்க் அவுட் ஆகிற ஒரு பிச் தான். அண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியன் சாயில் பால் ஒர்க் அவுட் ஆச்சு பேஸ் பவுலிங் பொறுத்த வரைக்கும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த பக்கம் கபரோட பேட்டிங் ஆப்வியஸ்லி இது பேஸ் பவுலிங்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுனால அவரோட பாசிட்டிவான ஒரு அட்டாக்கிங் ஒரு பேட்டிங் எஸ் ரஹானியை விட்டு அந்த கேட்சை அழகாக யூஸ் பண்ணி அதை ஒரு ஆஃப் செஞ்சுரியாக மாற்றினார். அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கபரோட ஒரு பேட்டிங் எஸ் அவரோட டிலேட்ஃபுல்லான ஒரு ஷாட் ஒரு ட்ரேட் மார்க் ஷாட் லேட் கட் அழகாக அது வந்து கட் பண்ணுறது அண்ட் கேப் பார்த்து ஒரு கவர் டிரைவ் ஆடுறது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா
பேஸ் பவுலிங்க்கு அகைன்ஸ்டாக எஸ் ஒன்று ஒரு ஷார்ட் பிச் பால் வருதுன்னா அது புல் ஷார்ட் இல்லை ஹூக் ஷார்ட் ஆடுவாங்க. பட் இவருக்கு லைட்டாக ஆஃப் இல்லை, ஒரு பெரிய டைம் கிடைக்கல, அந்த பாலை அப்படியே அழகாக தட்டி விட்டார். அது தேர்ன் மணி இதில் அழகாக கிட்டத்தட்ட பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் கேன் வில்லியம்சன், எஸ் நானும் செலக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக் ஃபுட் பஞ்ச், அதுக்கப்புறம் பேட்டுக்கும் பாலுக்குமான ஒரு கனெக்ஷன் அழகாக, அப்படியே அவர் பேட்டில் பட்டு பால் போன அந்த சவுண்ட் பார்க்கும்பொழுது கேட்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எஸ்பெஷலி அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஃபாஸ்ட் ட்ராக் பிச்சில் ஷிகர் தவான் மாதிரி அக்ரெசிவாக ஆடுறதா இல்லை கேன் வில்லியம்சன் அவர் சஞ்சீவ் சாம்சன் மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக ஆடுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி கண்டிப்பாக ஷிகர் தவான் மாதிரியாக தான் ஒரு அக்ரெசிவான ஒரு கேம் தான் ஆடியாகணும். பிகாஸ் T20 மேட்சை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவ் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம். அண்ட் இந்த மாதிரியான ஒரு பேஸ் அட்டாக் ஒரு பிச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக ரன் எடுத்தாகணும், அண்ட் விக்கெட் போயிடுச்சு அவுன்னா அவ்வளோதான். அண்ட் ஷிகர் தவான் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக தான் ஆனார். பேஸ் பவுலிங் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறியா பிரச்சனையே கிடையாது, அழகான அது புல் ஷாட் ஆடு பேக் ஃபுட்டில் இல்லை ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து அழகாக ஆடுது அப்படிங்கிற மாதிரி தான் ஆனார். எஸ் மோஸ்ட் ஆஃப் த பால்ஸ் அப்படி கிரீஸுக்கு விட்டு வெளியே நின்று ஆனார். ஏன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஆனாலே போதும், எஸ் ஈஸியாக அது பால் பேட்டில் மீட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவர் ஏன் கிரீஸ் விட்டு வெளியே நின்னார் அப்படின்னா பால் ஸ்விங் ஆகிறதுக்கு அந்த டைமிங் கிடைக்காது. ஸோ அதனால் பால் பெருசாக ஸ்விங் ஆகும் முடியாது, அந்த பால் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் வந்து ஷிகர் தவான் ஆனார். நல்ல ஒரு பேட்டிங் நல்ல ஒரு எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். எஸ் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பிச்சில் கண்டிப்பாக ஒரு 50 அப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஷிகர் தவான் அடித்தார், எஸ் மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பாக ஷிகர் தவானை கொடுக்கலாம். அண்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேன் வில்லியம்சனோட ஒரு டெசிஷன், டாஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டெசிஷன். அண்டு எஸ் இந்த ஹைதராபாத் பிச் இதே போல் ஒரு பிச் இந்த ஐபிஎல் ஃபுல்லாக அமைச்சாங்கன்னா இந்த ஒரு லெவனோடையே சன்ரைசர் ஹைதராபாத் டீம் விளாட்லாம். ஸ்டாண்ட் லைக் நல்ல ஒரு பேஸ் பவுலராக இருக்கிறாரு, அண்ட் சித்தார்த் கவுலோட ஒரு எக்கானமியான ஒரு பவுலிங், அண்ட் ஷகிப் லோசனோட விக்கெட்டிங் அபிலிட்டி, ஸோ புவனேஸ்வர் குமாரோட ஒரு கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு நல்ல ஒரு பேஸ் அட்டாக் வச்சிருக்கிறாங்க. ஸோ தைரியமாக சேசிங்கோ இல்லை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஆப்போசிட் டீமை ஒரு சின்ன ஒரு ஸ்கோரில் சுருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் சன்ரைசர் ஹைதராபாத் டீமுக்கு இருக்கு. எஸ் கண்டிப்பாக சன்ரைசர் ஹைதராபாத் டீமுக்கிட்ட தான் இந்த ஐபிஎல்ல நல்ல ஒரு பேஸ் அட்டாக் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் எனக்குள்ள வருது. எஸ் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பேஸ் அட்டாக் தான் வச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர்லையும் வார்னருக்கு நல்ல ஒரு பேஸ் அட்டாக் டீம் கிடைச்சிது, அண்ட் இந்த வருஷம் கேன் வில்லியம்சனுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அதை நல்லா யூஸ் பண்ணாரு, அதை யூஸ் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் பார்க்கலாம் அடுத்த மேட்சுக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு மொமெண்ட் எது அப்படின்னா கபரோட இந்த ஆஃப் செஞ்சுரி மூமெண்ட் தான். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் எது, அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்னிங்ஸ் எது அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம்.